நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா மின்னோட்டத்தின் வகைகள். மின்னோட்டத்தின் வகைகள் வந்து என்னன்னா இரண்டு வகையாப்படுது. அது வந்து பார்த்தோம்னா ஏசி கரண்ட் டிசி கரண்ட் சொல்லுவாங்க. ஏசி கரண்ட் சொல்றது என்னன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். தமிழ்ல சொல்லும் போது வந்து என்னன்னா மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிசி. டிசினா டைரக்ட் கரண்ட். இதை வந்து தமிழ்ல சொல்லும் போது வந்து என்னன்னா நேரு திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி கரண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏசி கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னன்னா ஏசி கரண்ட் வந்து என்னன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து என்னன்னா ஏசி கரண்ட் தான். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ளக் மூலமாக யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே வந்து என்னன்னா ஏசி கரண்ட் தான். டிசி கரண்ட்டுன்னு சொல்லும்போது வந்து என்னன்னா மின்கலத்தின் மூலமாக வந்து என்னன்னா பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் டிசி கரண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். செயல்படும் விதம் ஏசி கரண்ட் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தா முதல் அரை சுற்றில் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸை நோக்கியும் அடுத்த அரை சுற்றில் வந்து பார்த்தோன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸை நோக்கியும் வந்து என்னென்னா மாறி மாறி ட்ராவல் ஆகினே இருக்கும். அதனால் இதை மாறு விசை மின்னோட்டம்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஆல்டர்னேட்டிங் அதாவது என்னென்னா மேலேயும் கீழேயும் அந்த சைன் வேவ் வந்து என்னென்னா மேலேயும் கீழேயும் ப்ளஸ்லேருந்து மைனஸ் மைனஸ்லேருந்து ப்ளஸ் சேஞ்சஸ் ஆகினே இருக்கும். ஆனால் அந்த டிசின்னு சொல்லும் போது வந்து என்னென்னா அது வந்து ஒரு பக்கமாக ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸை நோக்கி மட்டும்தான் போகும், மைனஸ் கரண்ட் ஆகிச்சுன்னா மைனஸ் நோக்கி மட்டும்தான் போகும். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து என்னன்னா இது புரியும் எப்படி அம்புக்குறி போட்டிருக்காங்க. அந்த அம்புக்குறி பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. டிசி மின்னோட்டத்தை வந்து என்னென்னா ரொம்ப தொலைவுக்கு வந்து என்னென்னா செலுத்த முடியாது, அதில் நிறைய லாசஸ் ஏற்படும். அதனால தான் வந்து என்னென்னா ஏசி மின்னோட்டத்தை அதிக அளவில் வந்து என்னென்னா பயன்படுத்துகிறாங்க. ஏசி மின்னோட்டம் நீண்ட தொலைவுக்கு அனுப்ப முடியும். ஏன்னு பார்க்கும்போது வந்து என்னென்னா ஏசி மின்னோட்டத்தை நம்ம மின்மாற்றியை பயன்படுத்தி அனுப்ப முடியும். ஏற்று மின்மாற்றி இறங்கு மின்மாற்றி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் டிசி மின்னோட்டத்தை நேர் டிசி மின்னோட்டத்தை அவ்வாறு பயன்படுத்த முடியாது. இதோட டீட்டெயில்ஸ் வந்து எங்கே கொடுத்துருவாங்கன்னு நைன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம அதிகபட்சம் பயன்படுத்துகிற மின்னோட்டம் எதுன்னு பார்த்தோன்னா ஏசி மின்னோட்டம் தான். டிசி மின்னோட்டம் வந்து என்னென்னா நம்ம அவ்வளோவா பயன்படுத்தலை. அது வந்து என்னென்னா மறைமுகமாக பயன்படுத்துகிறோம். எங்கெங்கெல்லாம் அந்த மறைமுகமாக பயன்படுத்தினா சார்ஜ் ஒயர் டிவியில் யூஸ் பண்ணுறது உள்ளே போட்டு வந்து டிசி மற்ற லேப்டாப் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துன்னா டிசி கரண்ட் தான். அதெல்லாம் நம்ம எப்படி டிசி கரண்ட் நம்ம ஏசி கரண்ட் தான் கொடுக்குறோம். ஆனால் அது எப்படி டிசியை கன்வெர்ட் ஆகுதுன்னா டையோடுன்னு ஒரு பொருளை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தி நம்ம வந்து ஏசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கரண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 220 240 வோல்டேஜ். ஒரு சில இடத்துல 240 போட்டுப்பாங்க, ஒரு சில இடத்துல 230 கூட கொடுத்துருப்பாங்க. வர கரண்ட்டோட அதிர்வெண் வந்து பார்த்தீங்கன்னா 50 Hz அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீட்டர் பாக்ஸ் டிஜிட்டல் மீட்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் 240 அல்லது 230 வோல்டேஜுன்னு கொடுத்துட்டு அதை வந்து ஃப்ரீக்குவன்சி வந்து 50 Hz அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ரேஞ்சில் மின்னழுத்தத்தை வந்து என்னென்னா வேறுபடும். அதேமாதிரி வந்து ஃப்ரீக்குவன்சி லெவலும் வேறுபடும். எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 110 வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 110 வோல்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு வந்து என்னென்னா ஃப்ரீக்குவன்சி பார்த்தோன்னா 60 வந்து ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 60 Hz வந்து என்னென்னா அதிர்வெண் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 9th புக்கில் வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. மேலும் மருந்து கொள்வது வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாறு திசை மட்டும் நேர் திசை மின்னட்டத்தை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா 9th புக்கு அண்டு 12th புக்கை நீங்கள் இப்போ ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா படிச்சுக்கலாம். அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மாறு திசை மின்னோட்டம்னா என்ன, நேர் திசை மின்னோட்டம்னா நானும் கொடுத்துருக்காங்க. 12th புக்கில் வந்து என்னென்னா 4th லெசன் மாறு திசை மின்னோட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி 9th புக்கில் வந்து 4th லெசன் அதில் மின்னோட்ட வெயில்னு இருக்கும். அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க மாறு திசை மின்னோட்டத்தை ஒரு டாப்பிக்காக, மாறு திசை மின்னோட்டமோ நேர் திசை மின்னோட்டத்தை பற்றியும் வந்து என்னென்னா மின்னோட்டத்தின் வகைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஏன் பயன்படுத்துகிறாங்க ஏன் பயன்படுத்தலாம் கொடுத்துருக்காங்க. புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.